ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட பேக் நெக் ஆல்ரெடி நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன், இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நெக்கோட ஷேப்புக்கு 3 லைன் சரி அவுட்லைன் கொடுத்துருக்கோம். தென் அதுக்கப்புறமா 3 mm பீட், கோல்டு பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம அவுட்லைன் ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுக்குறோம். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒர்க் தான். ஸோ ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. பிகினர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சிம்பிளான டிசைன்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் வந்துட்டு சீக்கிரமாகவே ஃபினிஷ் ஆகிடும். ஸோ சீக்கிரமாக ஃபினிஷ் ஆகும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் போரிங்காக இருக்காது. அண்ட் ஆல்சோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இதில் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டைமிங் எல்லாமே நல்லா கால்குலேட் பண்ணி இதில் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பீட் லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் பீடை யூஸ் பண்ணி ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துடலாம். சுகர் பீட் எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் ஐ பட்டனில் லிங்க் தரேன். இந்த வீடியோ முடிஞ்சதோ அது உங்களுக்கு வேணும்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஸ்டோன் அட்டாச் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஸ்டோன் வந்துட்டு இதில் நம்ம ஸ்டிச் மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ கம் எதுவும் அப்ளை பண்ணலை. இதில் வந்துட்டு நீங்கள் கம் அப்ளை பண்ணி பண்ணுறீங்கன்னா நீங்கள் கர்வ் லைன்ஸ்லாம் வருது இல்லையா, அந்த யூவெல்லாம் வருது இல்லை, அந்த ஷேப் கிட்ட வரும்போது கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் கம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விடக்கூடாது, ஃபைனலாக வந்துட்டு அதை லாக் பண்ணணும். ரன்னிங் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவுட்லைன் வந்துட்டு அகைன் ஒரு சுகர் பீட் லைன் கொடுக்குறோம். ஸோ இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பார்டர் ஒர்க் மாதிரி இருக்கும். தென் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா சேம் நம்ம 3 mm பீடை யூஸ் பண்ணி அகைன் ஒரு ஃபைனலாக ஒரு லைன் கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிராண்ட் லுக் மாதிரி இருக்கும். பட் வந்துட்டு சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் தான் இந்த ஒர்க் பண்ணுறது. ஸோ பிகினர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒர்க் வந்துட்டு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ், இப்போ நம்ம நெக் டிசைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பாடிஸ் வந்துட்டு ரொம்ப பிளைனாக இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் புட்டாஸ் வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த புட்டாஸ் பற்றின டீட்டெயில்டு வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம நெக் டிசைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் ஒன் மோர் திங், பிகினருக்கு என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா இந்த ஃப்ரண்ட் வியூ இருக்குது இல்லையா, ஃப்ரண்ட்டோட நெக்கில் எப்போவுமே நம்ம என்ன பண்ணோன்னா ஹூக் வைக்கும்போது ஃப்ரண்ட் ஓப்பனிங்கை கொடுக்குவீங்க இல்லையா. ஸோ அப்படி ஃப்ரண்ட் ஓப்பன் கொடுக்கும்போது ஹூக் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் விடணும், ஒரு 1 inch இல்லைனா ஒரு 2 inch ஸ்பேஸ் விட்டுடணும். ஸோ நான் இதில் போட்டிருக்க மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது மெட்டீரியல் சம்டைம்ஸ் உடையிறதுக்கோ இல்லை பிரேக் ஆகிறதுக்கோ சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பிகினர்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸ்லீவ் வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டாஸ் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஏன் நம்ம பார்டர் ஒர்க் அதாவது அவுட்லைன் ஒர்க் போடலை அப்படின்னா ஸ்லீவ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பார்டர் வந்துட்டு பேட்ச் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம அது மேலே கோல்டு ஒர்க் பண்ணாலுமே அது அந்தளவுக்கு இருக்கா தெரியாது.
அண்ட் ஆல்சோ கிளைண்ட்டுமே வந்துட்டு இல்லை இந்த மாதிரி கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம பார்டர் ஒர்க் எதுவுமே அப்ளை பண்ணலை. இந்த டிசைனோட இமேஜ் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணுறேன், பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க, அப்படியே நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.